நீர்நிலைகளோட பெயரே பார்ட் டூ மாதிரி பார்க்க போகிறோம் ஸோ கடல் அப்படின்னு என்னென்னா அலைகள் கொண்ட உப்பு நீர் பரப்பை தான் கடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது கண்மாயின்னா என்னென்னா பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் தான் கண்மாய் ஸோ அப்போ கண்மாங்கிற பெயர் வந்து ஸ்பெசிஃபிக்காக பாண்டிய நாட்டில் தான் சொல்லியிருக்காங்க அடுத்தது குண்டம் அப்படின்னா என்னென்னா சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை தான் குண்டம் இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஊர் சைடில் இருக்கிற சின்ன கோயில் சைடில் இருக்கும் குண்டம் அப்படிங்கிறது குண்டு அப்படின்னா குளிப்பதற்கே ஏற்ற சிறிய குளம் வந்து குண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து குமிழி ஊற்று அப்படின்னு அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று இதெல்லாம் வந்து நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம் நேரில் நான் பார்த்ததில்ல குமுளிி ஊற்றுனா அதுதான் அடுத்தது கூவல் அப்படின்னுனா மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை வந்து கூ கூவல் இதில் மண் அப்படின்னா என்ன மண் அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கேணி அப்படின்னு அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணரை வந்து கேணி அப்படின்னு சொல்லுவோம் பொது குளம் மாதிரி அடுத்தது புனர் குளம் அப்படின்னா நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை ஸோ வந்து ஆர்டிஃபிஷியலாக அதுக்கு நீர் விடாமல் மழை நீரையே வந்து தண்ணியாக வச்சுருக்கிற குளத்தை வந்து புனர் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பூட்டை கிணறுனா என்னென்னா கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு ஸோ இது என்னென்னு எனக்கு தெரியல ஸோ இதெல்லாம் தான் நீர்நிலைகளோட டிஃப்ரெண்ட்டான பெயர்கள் அதற்குண்டான விளக்கம்